ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் உன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இன்றைக்கி பங்குச்சந்தை எப்படி முடிவடைந்தது. ஸோ 12/11/2018 வாரத்தோட முதல் நாள் திங்கட்கிழமை நிஃப்டி 103 புள்ளிகள் சரிவடைஞ்சிருக்கு, சென்செக்ஸ் 345 புள்ளிகள் சரிவடைஞ்சிருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ரைட் கம்பெனி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க பார்த்துட்டு இருக்கிற வீடியோக்கு கீழே இருக்கிற இந்த தமிழ் ட்ரேடர்ஸ் ஒன் லிங்கை கிளிக் பண்ணுங்க. இந்த லிங்க் உங்களை சேனல் பேஜ்குள்ள கொண்டு வரும். சேனல் பேஜில் இருக்கிற இந்த ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணலாம். சப்போஸ் இந்த வீடியோவை நீங்கள் மொபைலில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, கீழே இருக்கிற ஓப்பன் டிமேட் அபோட்டுக்கு கீழே இருக்கிற ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட் மூலியமாகவும் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நாம என்எஸ்சி மார்க்கெட்டுக்குள்ளே போகலாம். ஸோ என்எஸ்சியில் நிஃப்டி வந்து எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். நிஃப்டி 50 வந்து 103 புள்ளிகள், கிட்டத்தட்ட 1% கிட்ட 10,482 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டியில் ட்ரேட் ஆன நிஃப்டி 50 ட்ரேட் ஆன 50 ஸ்டாக்ஸில் 41 ஸ்டாக் வந்து டிக்ளைன் ஆகும், 9 ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவாகவும் க்ளோஸ் ஆயிருக்கு. இண்டைசைஸ் வைஸ் பார்க்கும்போது நிஃப்டி 50, நிஃப்டி 100, நிஃப்டி 200, 500, மிட்கேப், ஸ்மால் கேப் எல்லாமே இன்னைக்கு டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. செக்டார் வைஸ் பார்க்கும்போது பேங்க் செக்டார் 231 புள்ளிகள் குறைந்து 25,539 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆட்டோ செக்டார், ஃபினான்ஸ் சர்வீஸ், எஃப்எம்சிஜி, மீடியா, மெட்டல், ஃபார்மா, பிஎஸ்சி பேங்க், பிரைவேட் பேங்க் எல்லாமே நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தாலும் ஐடி செக்டார் மட்டும் 97 புள்ளிகள் உயர்ந்து 14,650 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து நம்ம சென்செக்ஸ் பார்த்தோம்னா, பிஎஸ்சி சென்செக்ஸ் 345 புள்ளிகள், அதுவும் கிட்டத்தட்ட 1% கிட்ட 34,812 அப்படிங்கிற லெவலில் முடிவடைஞ்சிருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஒரு நல்ல வாலட்டாலிட்டியில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் நான் 5 மினிட்ஸ் சார்ட் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இன்னைக்கு பங்குச்சந்தை வந்து ஒரு கேப் அப் கொடுத்து ஓப்பன் ஆயிருந்தாலும், அதுக்கப்புறமா மார்க்கெட் தொடர்ந்து சரிவு நிலையை தான் கொடுத்துருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு பெரிய பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் பண்ணி போயிட்டு லோக்கு நியரா 10,482 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஸோ க்ளோசிங் பெல்லில் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிஃப்டி வந்து 10,500 அப்படிங்கிற லெவலில் வந்து ஒரு க்ரூஷியலான ஒரு நல்ல சப்போர்ட் லெவலை தக்க வச்சுக்காம மார்க்கெட் இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிட்கேப், ஸ்மால் கேப் எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து மேஜராக வந்து டவுனில் தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ட்ரேடான ஸ்டாக்ஸில் 1068 ஸ்டாக் அட்வான்ஸ் ஆகும், 1527 ஸ்டாக் டிக்ளைன் ஆகும், 154 ஸ்டாக்ஸில் பெருசாக எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ நாம மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து டாப் கெய்னர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டைட்டன், டெக் மகேந்திரா, டாடா ஸ்டீல், கோடாக் பேங்க், ஹெச்சிசிஎல் டெக்கு. லாசஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹின் பெட்ரோ, டாடா மோட்டார்ஸ், ஐஓசி, ஹீரோ மோட்டோ கம்பெனி, அப்புறம் ஹிண்டால்கோ. ஸோ டெக்னிக்கல் வியூஸில் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெக்னிக்கல் வந்து ஸ்ட்ராங்கான பியரிஷ் கேண்டில் க்ளோஸ் ஆகியிருக்கு. 10,440 அப்படிங்கிற லெவலை வந்து மார்க்கெட் வந்து தக்க வச்சுக்கிட்டு ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருந்தாலும் மார்க்கெட் இன்னைக்கு பியரிஷ் கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நாம் கவனமாக இனிமே வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில் நம்ம கவனமாக இருக்கணும். ஸோ 10,440 அப்படிங்கிற லெவலை வந்து கட் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் பியரிஷாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 10,440 அப்படிங்கிற லெவலை இன்னும் கட் பண்ணாமல் இருக்கிறது மார்க்கெட் வந்து அடுத்த கட்டம் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் டெக்னிக்கல் வியூவில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நாம் மற்றபடி வேல்யூவில் டாப்பாக இருந்தவங்க, அப்புறம் வந்து இன்னைக்கு 52-week ஹை லோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து வேல்யூவில் டாப்பாக இருந்தவங்க டைட்டன், எஸ்பிஐ பேங்க், எஸ் பேங்க், ரிலையன்ஸ், டிஹெச்எஃப்எல், பிசி ஜுவல்லர்ஸ், மாருதி, டிசிஎஸ், இன்ஃபி, டாடா ஸ்டீல். வால்யூமில் இன்னைக்கு ஆக்டிவாக இருந்தவங்க அப்படின்னு பார்க்கும்போது இன்ஃபி பீம்,
பிசி ஜுவல்லர், ஆர்காம், எஸ் பேங்க், ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா, யூவிஎஸ்எல், ஜேபி அசோசியேட், எஸ்பிஐ பேங்க், டிஹெச்எஃப்எல், அப்புறம் டாடா மோட்டார்ஸ். ஸோ இன்னைக்கு அண்டர்லையிங்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் அப்படின்னு கவனிக்கும் போது பேங்க் நிஃப்டி, நிஃப்டி, டைட்டன், ரிலையன்ஸ், டாடா ஸ்டீல், எஸ்பி பேங்க், மாருதி, ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், எஸ் பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸ், டாடா மோட்டார்ஸ், இன்ஃபி, சன் ஃபார்மா, ஆட்டோ ஃபார்மா, ஹெச்டிஎஃப்சி, ஹிண்டால்கோ, இந்துஸ்தான் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், டிசிஎஸ், ஒர்க் ஃபார்மா, கோட்டாக் பேங்க், டிஹெச்எஃப்எல், ஜிந்தா ஸ்டீல், கோல் இண்டியா. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட் ஆக்டிவ் அண்டர்லையிங்கில் இருக்குது. இன்னைக்கு 52 வீக் ஹையை டச் பண்ண ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, புது ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்கும்போது ஐசிஐசிஐ லிக்விடிட்டி, அதுக்கப்புறமா வந்து லைன் இன் லிண்டில் இந்தியா லிமிடெட், அதுக்கப்புறமா வந்து ஆல்கில் ஆமினிஸ் கெமிக்கல் லிமிடெட், ப்ளூ சிப் இந்தியா லிமிடெட், டிவி ஸ்லாபு, அதுக்கப்புறம் ஐடிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டு, ஐஓஎல் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல்ஸ், லிண்ட் இந்தியா லிமிடெட், டிஎஸ்பி லிக்விட் இடிஎஃப், ரிலையன்ஸ் இடிஎஃப், அதுக்கப்புறம் எஸ்எம்எஸ் லைஃப் சயின்ஸ் இந்தியா லிமிடெட், டெக்னோகிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், டீஜரா பாலிபைப்ஸ் லிமிடெட், உஷா மார்ட் லிமிடெட். ஸோ இவங்க எல்லாமே வந்து இன்னைக்கு 52 வீக் ஹையை டச் பண்ணியிருக்காங்க. 52 வீக் லோ அப்படின்னு பார்க்கும்போது நாக்கோடா, அதுக்கப்புறமா வந்து இண்டோ சோலார், அதுக்கப்புறமா வந்து ஓரியன்ட் கிரீன் பவர், கீதாஞ்சலி ஜெம்ஸு, ஜிஇ டிஎன்டி இந்தியா லிமிட்டடு. ஸோ இந்த ஸ்டாக்ஸில் அடுத்து குறிப்பிட்ட ஸ்டாக்னா ஆஷ்புரா இன்டிமேட்ஸ் ஃபேஷன் லிமிடெட். ஸோ இந்த பங்குகள் எல்லாமே வந்து இன்னைக்கு 52 வீக் லோவை டச் பண்ணியிருக்கு. மோடி ரப்பர் லிமிடெட். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு 52 வீக் லோவை டச் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது கவனத்தில் வைக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஸோ அடுத்து நாம கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்த நியூஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது, பேங்க் ஆஃப் இந்தியாவோட Q2 ரிசல்ட் வந்திருக்கு. நெட் லாஸ் அப்படின்னு வந்திருக்கு. ரூபீஸ் 1,156.2 crore வந்து Q2 ரிசல்ட்ல லாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பிரிட்டானியா Q2 ஜம்ப்ஸ் 16% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இயர் ஆன் இயர் டு 303 crore அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ குட் ஆப்ரேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதை வந்து இந்த கம்பெனி வந்து அவங்க ரிப்போர்ட்டட் ரெவென்யூ 2,869 crore டியூரிங் குவார்டர் அகெயின்ஸ்ட் போன வருஷம் 2,545 அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. 13% வந்து இயர் ஆன் இயர்க்கு ஹை கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் ஆப்ரேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து நாம குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்கு தற்சமயம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ யூஎஸ் மார்க்கெட் 123 புள்ளிகள் டவுன் ஆகும், யூரோப்பியன் மார்க்கெட் கம்ப்ளீட் டவுன் ஆகும், நிக்கி வந்து 19 புள்ளிகள் உயர்ந்தோம், மற்றபடி ஹேங்ஸங், தாய்மான் எல்லாமே சின்ன சின்ன பாசிட்டிவிட்டியாகவும், எச்ஜிஎக்ஸ் நிஃப்டி 4 புள்ளிகள் உயர்ந்தும் இருக்குது. மற்றபடி மார்க்கெட் வந்து ஓவராலாக பார்க்கும்போது பெரிய அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்ல முடியல. மேபி யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா மார்க்கெட்டில் சில சேஞ்சஸ் வரும். ஸோ அப்போ அந்த மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நாம் அடுத்த வீடியோல பார்க்கும்போது டீட்டெயிலாக நம்ம செக் பண்ணலாம். ஸோ இப்போ யூஎஸ்டி ஐஎன்ஆர் நம்மளுடைய ரூபாய் மதிப்பு 72.93 இருக்கு, கிட்டத்தட்ட 27 பைசாக்கள் உயர்ந்து காணப்பட்டிருக்கு. அதே ஸோ இந்த ரீசனால தான் வந்து ஐடி செக்டர் நமக்கு பாசிட்டிவாக இருந்திருக்கும். க்ரூட் ஆயில் ஸோ நம்ம இன்னைக்கு காலையில் பார்த்ததை விட ஒரு 20 பைசா கிட்ட உயர்ந்து காணப்பட்டிருக்கு. 60.58 ரூபாய்க்கு இப்போ கரண்டாக இருக்கு. இன்னைக்கு டே ஹை வந்து 61.28 ரூபாய். ஸோ இன்னைக்கு வாரத்தோட முதல் நாள் பங்குச்சந்தை எந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்த இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ மாதிரியே அடுத்தடுத்த வீடியோஸ் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ அடுத்த சுவாரஸ்யமான விஷயத்தோட உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். சப்போஸ் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த சேனலில் வர வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நன்றி.